நம்ம பேரரசர்களின் உருவாக்கம் பத்தி பார்க்கலாம். பேரரசர்களுடைய உருவாக்கம் எந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஒரு குழுவா இருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அமைப்புகளா இருந்து இப்போ ஒரு பெரிய பேரரசுகளா உருவாகுது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் ஒரு பேரரசு வந்து உருவாக்கும். இதை வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையான அரசுகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். ஒன்று வந்து கனசங்கங்கள், இன்னொன்று வந்து முடியாட்சி. இந்த கனசங்கங்கள் அப்படின்றது வேட்டுக்குடி மக்கள் வந்து ஒரு அந்த மக்களுடைய குழுவுடைய ஆட்சியா இருக்கும். இந்த முடியாட்சி அப்படின்றது ஒரு மன்னராட்சி, ஒரு கிங் வந்து ரூல் பண்ணக்கூடியது முடியாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அந்த ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் ஒரு இது பண்ணுவாங்க. அந்த ஜனபதங்கள் ஒன்றும் இல்லை, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து ஜனபதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனபதங்களில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சிறு சிறு அரசுகள் ஆளுது. அதில் பெரிய இந்த பல ஜனபதங்களோட கூட்டங்கள் வந்து மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மகாஜனபதங்கள் தான் பெரும் அரசுகள். இந்த பேரரசுகள் தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 மகாஜனபதங்கள் வந்து இருக்கும். குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம் அப்படின்னு சொல்லிட்டு 16 மகாஜனபதங்கள் வந்து உருவாயிருக்கும். அதில் பெரிய மகதம் மகாஜனபதம் எது அப்படின்னா மகதம் தான். அந்த கால 4 முக்கிய மகாஜனபதங்கள் உருவாக்கி எது எதுன்னா மகதம், அவந்தி, கோசலம், வத்சம். மகதம் வந்து பீகார், அவந்தி உஜ்ஜைனி, கோசலம் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதிகளையும், வத்சம் வந்து கோசாம்பி, அகலாபாத். இந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த 4 முக்கியமான மகாஜனபதங்கள் தான் இந்த 16 பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 4லையும் ஒரு மிகப்பெரிய பேரரசா எது உருவாச்சு அப்படின்னா இந்த மகத மகாஜனபதம் தான் மிகப்பெரிய ஒரு பேரரசா உருவாச்சு. இந்த மகதத்தோட முக்கியமான எழுச்சிக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்னா அவங்க இருந்த இடம்தான் அந்த கங்கை சமவெளி பகுதிகளில் இருந்த ஒரு இட அமைப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து மகசூல் அதிகமாக இருந்தது, வருமானம் அதிகமாக இருந்ததுனால. ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய டெக்னாலஜிலாம் இருந்தது, அந்த இயற்கை அமைப்புமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அடர்ந்த காடு இருந்தது, அந்த காடுகள்லாம் வந்து கட்டுமானத்துக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சதுனால மகதம் அப்படின்றது அந்த 16 ஒரு பெரிய பேரரசாக வந்து உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மகத அரச வம்சங்கள்ல வந்து ஒரு 4 அரசங்கள், 4 வம்சமா பிரிச்சிருக்காங்க. என்ன ஹரியங்க வம்சம், அடுத்து சிசுநாக வம்சம், அடுத்து நந்த வம்சம், அடுத்து மௌரிய வம்சம். இது 4 தான் மேஜர். இதில் ஹரியங்கா பார்த்தோம் அப்படின்னா பிம்பிசாரர் முக்கியம், முதன்மையான அரசர்கள் மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிம்பிசாரர் வந்து ராஜகிரகத்தை வந்து தலைநகர வச்சு ஆட்சி பண்ணியிருப்பாரு. இதனுடைய பரவல் எங்கே இருக்கும் அப்படின்னா லிச்சாவி, மதுரா, கோசலா இந்த பகுதிகளில் வந்து பரவி இருக்கும். அடுத்து அஜாத சத்ரு, அஜாத சத்ரு வந்து பார்த்தோம்னா புத்தருடைய சமகாலத்தவர். இது வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸில் எதிர்பார்க்கலாம், புத்தர் காலத்தில் வாழ்ந்த பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அஜாத சத்ரு என்ன வம்சம்னு கூட கேட்கலாம். அது ஹரியங்கா வம்சம். இது வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அஜாத சத்ரு காலத்தில் தான் முதல் புத்த சமய மாநாடு வந்து நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ராஜகிரகத்தில் வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்தில் முக்கியமான அரசர் வந்து கால அசோகா. இந்த கால அசோகா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைநகர் வந்து ராஜகிரகத்திலேருந்து பாடலிபுத்திரத்திற்கு வந்து மாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு 2 புத்த சமய மாநாடு நடந்திருக்கும். அது எங்கே நடந்திருக்குன்னா வைஷாலியில் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த வம்சம் நந்த வம்சம். இந்த நந்த வம்சத்தோட யாரை நிறுவிருப்பா அப்படின்னா மகாபத்மநந்தர் கடைசி அரசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனநந்தர். இந்த தனநந்தரை தான் மௌரிய சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டு வீழ்த்திட்டு அவர் வந்து ஆட்சி பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த மடாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது 2 புத்த சமய மாநாடு நடைபெறும். எங்கே நடைபெறும் அப்படின்னா வைசாலியில் நடைபெறும். இதுக்கு அடுத்து ஆட்சி பண்ண வம்சம் வந்து நந்த வம்சம். இந்த நந்த வம்சத்தை நிறுவனர் யார் அப்படின்னா மகாபத்மநந்தர். அந்த நந்த வம்சத்துடைய கடைசி அரசர் வந்து தனநந்தர். தனநந்தர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் வீழ்த்திட்டு அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்பார். அதுக்கப்புறம் வந்து மௌரிய பேரரசு வந்து உருவாகும். இந்த மௌரிய பேரரசுடைய சான்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்ட முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இருக்கும். அப்புறம் அசோருடைய கல்வெட்டுக்கு, அப்புறம் ஜுனாகத் கல்வெட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகருடைய பேராணைகள் இது எல்லாமே மௌரிய பேரரசு இருந்ததுக்கான சான்றாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இலக்கியங்கள், மதச்சார்பற்ற இலக்கியங்களும், அது கௌடீரியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராஜஜம், அதுக்கப்புறம் வந்து மாமூலனாரோடைய அகன நோச்சுப்பாடல், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மதச்சார்பற்ற இலக்கியங்கள். இது எல்லாமே மௌரிய பேரரசு இருந்தது, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க மன்னர்களுடைய நிர்வாக முறை எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது மதம் சார்ந்த இலக்கியங்கள்,
மதம் சார்ந்த இலக்கியங்கள் பார்த்தோம்னா சமணம் பௌத்த நூல்கள் அதுக்கப்புறம் புராணங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா மௌரிய பேரரசு பத்தி சொல்லியிருக்கோம். வெளிநாட்டு சான்றுகள் பார்த்தோம்னா தீப வம்சம் மகாவம்சம் இண்டிகா. தீப வம்சம் மகாவம்சம் வந்து இலங்கையை பத்தினது, இண்டிகா வந்து மெகஸ்தனேஸ் எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து வெளிநாட்டுகள் சான்றுகளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெகஸ்தனேஸ் யாரோட அவைக்கு வந்திருப்பாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்திருப்பாரு. செலிகஸ் நிக்கேடர் தான் வந்து இவரை அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து மௌரிய பேரரசு தான் வந்து இந்தியாவில் உருவான முதல் பேரரசு, இந்தியாவுடைய முதல் பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய தலைநகர் பார்த்தோம் அப்படின்னா பாடலிபுத்திரம், இப்போ சொல்லக்கூடிய பாட்னா அப்படின்ற பிளேஸு. இதுக்கு அடுத்து வந்து அரசு வந்து எப்படிப்பட்ட அரசு இருந்ததுன்னா முடியாட்சியாக இருந்தது. இதனுடைய காலம் பார்த்தோம்னா கிமு 322 187 வரைக்கும் இதனுடைய காலகட்டம். முக்கியமான அரசுகள் மட்டும் பார்த்துக்கலாம், சந்திரகுப்த மௌரியர், அடுத்து பிந்துசாரர், அசோகர் தான். இந்த அசோகரோடைய காலகட்டத்தில் வந்து அவருடைய பௌத்தத்தை வந்து நிறுவி பௌத்தத்தை வந்து இலங்கைக்கும் வந்து கடத்திருப்பார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று இதுவாக இன்ன வரைக்கும் விளங்குது. ஓகே, முக்கியமான அரசர் வந்து மூணு பேர்லையும் அசோகர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அசோகருக்கு இன்னொரு பேர் வந்து தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லியது. அவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுளுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் அசோகருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான போர் வந்து கலிங்க போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலிங்க போர் வந்து எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா கிமு 261 நடந்தது. அதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து 13 பாறை கல்வெட்டு. இந்த கலிங்க போரில் வந்து மன விரக்தி அடைஞ்ச அசோகர் தான் வந்து பின்காலத்தில் என்ன ஆகும்னா பௌத்தத்தை வந்து தழுவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த கலிங்க போர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்ன வரைக்கும் ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா ஹச்ஜி வெல்ஸ் அப்படின்ற வரலாற்று அறிஞர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எந்த வரலாற்று அறிஞரோட பேரு, இல்லை இந்த கோடு கொடுத்து இந்த கோடு இந்த அறிஞர் யாரை சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அசோகருடைய வரலாற்று அது அவர் பயன்படுத்திய சின்னங்கள் இன்னமும் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அந்த நான்முக சிங்கமுக தூண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது சாரநாத் தூண்லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இது நம்ம வந்து அரசு சின்னம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த நான்முக சின்னம் வந்து அசோகருடைய சாரநாத் கற்றூர்லேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து அசோகர் கல்வெட்டில் என்னென்ன எழுத்து முறைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. சாஞ்சி அப்படின்றது பிராமி எழுத்து முறை. அடுத்து காந்தஹார் அப்படின்றது கிரேக்கம் அசாமிக் இது வடமேற்கு பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா கரோஸ்தி. ஸோ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி எழுத்து முறைகள் கல்வெட்டுகளில் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சாஞ்சி இதில் வந்து பிராமி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காந்தஹார் கல்வெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கம் அடுத்து அராமிக் அப்படின்ற எழுத்து முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. வடமேற்கு பகுதிகளில் பார்த்தோம்னா கரோஸ்தி எழுத்துமுறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சங்க காலம். சங்க காலத்துடைய காலகட்டம்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம், நம்மளுடைய தென்னிந்திய வரலாறு சம்மந்தப்பட்டது. ஸோ எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பகுதி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதனுடைய காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிமு 3 கிபி 3 வரைக்கும். ஸோ இதனுடைய என்னென்ன சொல்ல சங்க காலம் அப்படின்றது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்க, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அடுத்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது நாளும் சேர்ந்தது அப்படிதான் நமக்கு சங்க காலத்தை சொல்லக்கூடியது. சேர நாடுன்றது எது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி வந்து சேர நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் சோழ நாடு, சோழ நாடு பார்த்தோம்னா இப்போ இருக்க திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் எல்லாமே சோழ நாடு. பாண்டிய நாடு வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு. தொண்டை நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்க இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை இதெல்லாமே வந்து வேலூர், விழுப்புரம் வந்துட்டு தொண்டை நாடு மண்டல பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது இந்த 4 மேஜர் அரசுகள் தான் வந்து பார்த்தோம், பிரிவுகள் தான் வந்து சங்க காலத்தில் இருந்தது. அதில் ஒரு ஒரு பிரிவு பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சங்க காலத்துக்கான சான்றுகள் என்னென்ன இருந்துச்சு, எதை வச்சு இது சங்க காலம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக கல்வெட்டுக்கள். அது கலிங்க அரசன் காரவேலருடைய கதிகும்பா கல்வெட்டு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய கல்வெட்டு, அசோகருடைய பேராணைகள் இதெல்லாமே வந்து ஒரு அரசு பாண்டிய அரசு இருந்தது, சேரநாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான சான்றுகளை வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேள்விக்குடி செப்பேடு, செப்பேடுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. அதுக்கப்புறம் நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சேரசோழ பாண்டிய அரசருடைய நாணயங்கள், குறுநில மன்னர்களுடைய நாணயங்கள், அதுக்கப்புறம் பெருங்கற்காலர்களுடைய நினைவு சின்னங்கள், அது நடுக்கற்கள் இருக்கு, அவங்களுடைய புதைவிடங்கள், இறந்தவங்களை புதைக்கிறது அந்த வழக்கு முறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்க காலத்தவருடைய ஒரு தொல்பொருள் சார்ஜாகவும் கிடைக்கிது. அதுவும் அதுக்கு சிறந்த ஒன்று என்னன்னா அகலாய்வு. இப்போ கூட கீழநிலன் அகலாய்வு நடக்குது இல்லையா,
அகழாய்வு பொருட்கள்லாம் சங்க காலத்துடைய மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த சான்றாக அமைந்தது. அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி இருக்கிறது ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், ஊரை இந்த பகுதிகளில் கிடைத்த பொருட்கள், அகழாய்வு மூலம் கிடைத்த பொருட்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைது. அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள், தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, இது மாதிரி நூல்கள் வந்து இலக்கிய சான்றாக அமைது. இது இதுவுக்கும் அயல்நாட்டவர் குறிப்பு, எரித்திரிய கடலின் பெரிப்பிளஸ் அப்படின்ற அயல்நாட்டவர் குறிப்பு, அதுக்கப்புறம் பிளினியோட இயற்கை வரலாறு, தாலமியோட புவியியல், இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சங்க காலத்தை பற்றி சொல்லுது. ஆல்ரெடி பார்த்த மகாவம்சம், தீபவம்சம், இதுவும் வந்து சங்க காலத்தை பற்றி சொல்லுது. தொல்காப்பியத்தை பற்றி சொன்னோன்னா தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல் அப்படின்னு நமக்கு கிடைச்ச ஒரு முழுமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இதனுடைய காலளவு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனுடைய புவி பரப்பு, புவி எல்லைகள் பார்த்துருப்போம். எங்கன்னா வடக்கு வந்து வேங்கடம், அதாவது திருப்பதி, சவுத்துல வந்து கன்னியாகுமரி, கிழக்கு மேற்கிலே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் வங்காள விரிகடாவும் அரபிக்கடலும் எல்லையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய காலம் வந்து இரும்பு காலம், சிந்து சபையுடைய நாகரிகம் வந்து வெண்கல காலம், நம்ம சங்க காலம் வந்து இரும்பு காலம் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய பண்பாடு பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு முடியா சிந்தது, முக்கியம் மேஜரா சேரசோழ பாண்டியர் அப்படின்ற மூணு அரசவம்சங்கள் ஆட்சி புரிந்தாங்க. ஸோ இவங்களுடைய சின்னங்கள் எப்படி இருந்தது, மூணு பேருக்குமான சின்னங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய சிம்பிள்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க சேரருடைய மை பார்த்தோம் வேப்பம்பு மாலை, இவங்களுடைய துறைமுகம் பகுதி கொர்க்கை, தலைநகர் மதுரை, அவங்களுடைய சின்னம் வந்து பார்த்தோம்னா கொடியில் உள்ளது 2 மீன்கள் வந்து இருந்திருக்கும். அதுக்கடுத்து சேரசோழ பாண்டியருடைய பரவல் வந்து பார்க்கலாம், எந்தெந்த பகுதிகள் இருந்தது இந்த மேப்பு. ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எக்ஸாமில் வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து அவங்களுடைய பட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். சேலர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, சேரன் செங்குட்டுவன், அந்த மாதிரி பேரை வந்து சேர்த்துப்பாங்க, பட்டங்களை வந்து சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள், சோழர்கள் வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இந்த மாதிரி பட்டங்களை வந்து சேர்த்துப்பாங்க. அடுத்து பாண்டியர்கள் பார்த்தோம்னா மாறன், வழுதி, செலியன், தென்னர், இந்த பட்டங்களை வந்து அவங்க பேருக்கு பின்னாடி சேர்த்துப்பாங்க. இந்த மூணு பட்டங்களும் வந்து இந்த பட்டங்களை வச்சு நம்ம வந்து பேரை எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமாக இந்த மூணு பேருக்கும் உள்ள காமன் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஒருத்தரையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது சேரர்கள், சேரர்களுடைய ஆண்ட பகுதிகள் என்ன அப்படின்னா அது ஜென்ரலாக கோயம்புத்தூர், கரூர் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கேரளா பகுதிகள் இருக்கு இல்லையா, திருவிதாங்கூர், அடுத்து கொச்சி, தெற்கு மலபார், அப்புறம் கொங்கு மண்டலம், அதான் கோயம்புத்தூர், கரூர், இந்த பகுதிகள்லாம் வந்து கொங்கு மண்டலம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து சேரர்களுடைய பகுதியாக இருந்தது. முக்கியம் அந்த அரசர்கள் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரன் இரும்பொறை. இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்னா அது சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளுடைய சகோதரர். இவர் வந்து கண்ணகிக்கு வந்து சிலை எடுத்திருப்பார், இமயமலையில் போயிட்டு அவர் கல் கொண்டு வந்துட்டு சிலை வந்து வச்சிருப்பார், கண்ணகி சிலை வந்து எடுத்திருப்பார். ஸோ சேரன் செங்குட்டுவன் வந்து சில இளங்கோவடிகளுடைய சகோதரர். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள், சோழர்கள் வந்து பார்த்தோன்னா ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க, ஒன்று முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முற்கால சோழர்களுடைய காலம் தான் இந்த சங்கம் பீரியடு, கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இருப்பாங்க. இது முக்கியமாக திருச்சி, தஞ்சை அந்த பகுதிகளை மட்டும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த முற்கால சோழர்களுடைய தலைநகரம் வந்து உறையூர் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டட கலை எதுவாக இருந்தது அப்படின்னா இந்த கல்லணை தான். அந்த வீணாக போகிற நீரை வந்து தேக்கி வச்சு நீர் பாசனத்தை கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் நிலத்திற்கு வந்து அந்த நீர்ப்பாசன வசதி வந்து ஏற்படுத்திடுது. இதை கட்டின கல்லணை கட்டின வந்து கரிகாலன். இந்த சிறப்பை பற்றி நம்மளுடைய மாடர்ன் இந்தியாவில் ஆர்த்தர் காட்டன் வந்து வந்து சிறப்பாக சொல்லியிருப்பார். இந்த கல்லனுடைய இதை கட்டமைப்பை பற்றி சொல்லியிருப்பார் ஆர்த்தர் காட்டன். ஓகே, இதில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் யார் அப்படின்னா இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிளி. இதில் நம்ம தமிழ் புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட இவங்களோட இவங்கள பற்றிய சில கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது இவங்கெல்லாம் வந்து சோழ அரசர்ல முற்கால சோழர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள். இந்த கோச்செங்கனான் தான் வந்து முற்கால சோழர்களில் கடைசி அரசராக இருப்பார். அதுக்கடுத்து நம்ம வந்து பிற்கால சோழர்கள் பார்த்துடலாம். பிற்கால சோழர்களுடைய காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 8லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும். பிற்கால சோழர்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி பண்ணாங்கன்னா இந்தியா மற்றும் தெற்கு ஆசிய பகுதிகள், அதாவது கடல் கடந்து இவங்க வந்துட்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைநகர் தஞ்சாவூர், அது தெற்காசிய பகுதியில் முக்கியமாக வந்துட்டு நம்ம
பொன்னியின் செல்வன் வந்து இலங்கையை வந்து ஆட்சி பண்ணு கைப்பற்றிருப்பார் இல்லையா, அதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மலேசியா கடாரம் வரைக்குமே வந்து இவங்க படையெடுத்து ஸோ ஆட்சி பகுதிகளை வந்து கடல் கடந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. இவங்களுடைய தலைநகர் வந்து தஞ்சாவூர். இவங்களுடைய சிறந்த அரசர்கள் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் தான் இந்த பிற்கால சோழர்களுடைய நிறுவனராக இருப்பார். அதுக்கடுத்து ஆதித்யா ஒன். அதுக்கப்புறம் வரவு தான் பராந்தக சோழன். இந்த பராந்தக சோழன் வந்து உத்தரமேரூர் கல்வெட்டை பார்த்தே சொல்லுது. இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் தான் குடவோலை முறை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருந்தது, ஒரு ஊர் தலைவரை எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லக்கூடியதான் இந்த குடவோலை முறை. அதை சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு வந்து பொன் வைந்திருப்பார். ஸோ அவர் பொன் வைந்த சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா மூன்றாம் தக்கோல போரில் வந்துட்டு ராஷ்டிரகூடர் மூன்றாம் கிருஷ்ணரிடம் தோத்து போயிடுவாரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்தவர் அரசர் யார் அப்படின்னா, அதாவது இவங்க வழிவந்தவர்கள் ராஜராஜன். ராஜராஜன் ஒன்று பார்த்தோன்னா அந்த பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க, இல்லை அருண்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து காந்தலூர் சாலை போரில் வந்துட்டு சேர பாஸ்கர ரவிவர்மனை வந்து சாரி ரவிவர்மனை வென்றிருப்பாங்க. ரவிவர்மனை வெற்றி கொண்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தனை வந்து வெற்றி கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் பாண்டிய அரசன் அமரபுஜங்கன் அவரை இந்த மூணு பேரையும் வந்து இந்த மூணு பொருளையும் இவர் தான் வெற்றி கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான இன்னைக்கு வரைக்கும் விளங்கக்கூடிய பேச உலக மக்களால் பேசக்கூடிய ஒரு கட்டடக்கலை எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் தான். இந்த தஞ்சை பெரிய கோவில் 1003 ஸ்டார்ட் பண்ணி 1010 வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய வேறு பேர்கள் எது பார்த்தோன்னா மும்முடி சோழன், சிவபாத சேகரன், அருண்மொழிவர்மன் தான் இந்த ராஜராஜனுடைய பேராக இருக்கும். இதுக்கு அடுத்து வரவர் வந்துட்டு ராஜேந்திர சோழன், ராஜேந்திர ஒன். இவர் அவருடைய மகன் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இலங்கை முழுவதும் கைப்பற்றியிருப்பார். அடுத்து கடாரமே கற்றிருப்பார். கடாரம் அப்படின்றது இப்போ இருக்கு மலேசியா. இந்த பகுதிகளையும் வந்து கைப்பற்றினவர் யார் அப்படின்னா ராஜேந்திரன் ஒன். இவர் வந்து இவரும் வங்கரசன் மகிபாலனை வந்து தோற்கடிச்சிட்டு அங்கே போய் கல் எடுத்துட்டு வந்து தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ தலைநகர் வந்து இவருடைய தலைநகர் வந்து ஒரு மாற்றம் பெற்றிருக்கும், ராஜேஸ்வரம் கோயில். அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக வந்து மாற்றிட்டு அங்கே ஒரு கங்கை கொண்ட சோழபுர கோயில் வந்து கட்டியிருப்பார். அந்த கோயில் வந்து தான் ராஜேஸ்வரம் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வேத கல்லூரிகள் தொடங்கியிருப்பார். 8000 இடத்துல வந்துட்டு வேத கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய காலகட்டத்தில் சோழர்களுடைய கடற்படை ரொம்ப சிறந்து விளங்குச்சு. ஒரு அவங்க எப்படி எந்த அளவுக்கு சிறந்து விளங்குதுன்னா வங்காள விரிகுடா வந்து ஒரு ஏரியா வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றது. வங்காள விரிகுடா சோழர்களின் ஏரியா வந்து விளங்குச்சு. அந்த ஒரு கடலை அவ்வளோ பெரிய கடலே வந்து உங்களுக்கு ஏரி மாதிரி விளங்குது அப்படின்றதுல மூலமா நமக்கு இவங்களுடைய கடற்படையுடைய திறமை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து யார் ஒரு திறமை வாய்ந்தவர் அப்படின்னா குலோத்துங்கன் ஒன்று. இவர் வந்து கும்பகோணம் சூரிய கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. இவரோட காலகட்டத்தில் தான் பிள்ளைத்தமிழ் ஏற்றிருப்பாங்க. மூவர் உலா விக்ரம சோழ உலா வந்து ஏற்றப்பட்டது. இவர் நிறைய புலவர்களை வந்து ஆதரிச்சிருப்பாரு. சேக்கிலார், ஒட்டக்கூத்தர், புகழந்தி புலவர், கம்பர், ஜெயங்கொண்டார் இவங்களுடைய நூல்கள்லாம் வந்து நம்ம தமிழுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த புலவர்கள் யாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, இல்லை இந்த புலவர்களை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க மன்னன். இவர் வந்து சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுங்க வரியை நீக்கிறதுனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜன் டூ தான் வந்து தாராசுவரம் ஐராதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. இந்த தாராசுவரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்துட்டு யுனெஸ்கோ சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டது. அடுத்து ராஜேந்திர த்ரீ வந்து கடைசி அரசராக இருப்பார். ஸோ சோழர்களுடைய முக்கியமான அரசர்கள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம். பாண்டியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக வந்து நம்ம சொல்லுவாங்க. முற்கால பாண்டியர்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா சங்க காலம், அதே கிபி 3 வரைக்கும். பிற்கால பாண்டியர்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா கிபி 6 கிபி 13 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்து இது யாரை நிறுவுவா அப்படின்னா கடுங்கோன் வந்து நிறுவியிருப்பாரு. கடுங்கோன் யார்கிட்ட வந்து சண்டை போட்டு இருவாரு அப்படின்னா கலப்பிர மன்னன் கலப்பிரஸ்கிட்ட இருந்துட்டு சண்டை போட்டு மீட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமான மன்னர்கள் பார்க்கலாம். மாரவர்மன், அரிகேசரி. மாரவர்மன் அரிகேசரிக்கு இன்னொரு பேர் தான் கூன் பாண்டியன், நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். இவர் காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் வாழ்ந்திருப்பார். திருஞான சம்பந்தரால் சைவத்திற்கு மாற்றப்படுற சமண மதத்திலேருந்து சைவத்திற்கு யாரை இவர் மாற்றிருப்பார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சிறப்பு சான்று எது அப்படின்னா இந்த வேள்விக்குடி செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் வந்து முதலாம் வரகுண மன்னனுடைய கொடை பற்றி சொல்லும். ஸோ
அதுக்கடுத்து மாறவர்மன் குலசேகரன் ஒன்று இவருடைய காலகட்டத்தில் தான் பாண்டிய அரசு வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சதி அப்படின்றதும் அந்த நிகழ்வுகள் இருந்துச்சு, பலதார மனம் அது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ வந்து சொல்லியிருப்பார். அவருடைய இதில் வந்து சொல்லியிருப்பார், இலங்கையோடு வந்து நிறைய இலங்கையோடு சேர்த்து நிறைய மாணிக்க கற்களும் முத்துக்களும் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக வந்து மதுரை வந்து இருந்தது அப்படிங்கிறதையும் அவருடைய கால வரலாற்று பயணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ரெண்டு மகன்கள் இருப்பாங்க, ஒன்று சுந்தர பாண்டியன், இன்னொருத்தர் வந்து விக்ரம பாண்டியன். இந்த விக்ரம பாண்டியன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் கூட்டரசராக சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, சுந்தர பாண்டியனுக்கு வந்து இவர் தந்தையின் மீது கோவப்பட்டு தந்தையை வந்து கொன்றுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.